Hi, welcome to Flavours of South. இப்போ இன்னைக்கு நம்ம ரவா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ரவா எடுத்துருக்கேன். பிளைன் ரவா தான், இதை நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து 2 கப் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக எவ்வளோ ரவா எடுக்கிறோமோ அதே அளவு தயிரும் எடுத்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் நார்மலாக இருந்தால் போகும். நீங்கள் ரொம்ப கெட்டி தயிர் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட ஓகே. இது 2 கப் ஆட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு சட்டியில் கடுகு வறுத்துட்டு 1 பை 1 நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு, வெங்காயம், ரெட் பெல் பெப்பர், எல்லோ பெல் பெப்பர், அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப வதக்கணும்னு அவசியமே இல்லை, சும்மா ஒரு 3 to 5 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா போதும். அதோட எடுத்து மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப கூல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடாகவே எடுத்து மாவில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பொடியே நறுக்கிருந்ததுனால இது சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்றுமே தயிரும் ரவாவையும் மட்டும்தான் வச்சிருக்கேன். இதில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தேன், அதை நான் எடுக்க மறந்துட்டேன். இதில் நீங்கள் வதக்கின எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணுறேன் நான். இதை இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 ஹவர் அப்படியே மூடி வச்சுடுங்க. நான் வந்து மொத்தமாக எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணேன்னா, தயிர் 2 கப் ஆட் பண்ணேன், 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணேன் இந்த ஸ்டேஜில் மொத்தமாகவே. இது ஊறினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன், அதையும் சேர்த்து சொல்கிறேன் நான். 1/4 கப்பை ஆட் பண்ணியிருந்தேன் டோட்டலாக. ஸோ தயிரும் ரவையும் சேர்த்து 2 1/4 கப் ஆட் பண்ணால் போகும். 2 கப் ரவைக்கு 30 நிமிஷம் அப்படியே ரெஸ்டில் விட்டுருந்தேன். நீங்கள் பணியாரம் ஊற்ற போகும்போது கொஞ்சம் சோடாப்பூ, அதாவது பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு கூட ஊற்றிக்கலாம், அது நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வரும். பட் நான் ஆட் பண்ணலை. இதில் வந்து நல்லா எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு பணியார சட்டியில் நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நிறைய ஊற்ற வேணாம், கொஞ்சம் கம்மியாக அந்த குழி கரெக்டாக இருக்க மாதிரி ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப நிறைய ஊற்றுனா வெளியில் வந்துடும், அந்த ஷேப் கிடைக்காது நமக்கு. கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அடியில் வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்ல சாஃப்டான ரவா பணியாரமாக இருக்கும் இது. நீங்கள் எந்த சட்னி வேணாலும், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, எந்த சட்னி வேணாலும் வச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், டின்னருக்கு சாப்பிட்லாம், ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய், நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் வாசனை ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். எவ்வளோ நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் இது. நீங்கள் 1/2 ஹவர் முன்னாடி பிளான் பண்ணிங்கன்னா போதும். இது உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன். சட்னி கூட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.